வணக்கம். நம்ம இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டின் மீதான இந்திய திணிப்பு, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தமிழ்நாட்டு மேலேயே மத்திய அரசாக்கு வந்து இந்தியை வந்து கட்டாயமாக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய அரசு சொல்கிற விளக்கம் என்னென்னா, ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்ற கொள்கையை உருவாக்குறதுக்காக இந்தி மொழியை வந்து அனைவரும் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. பட் இன்றைக்கி நமக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற தலையங்கத்தில் இருக்கிற ஆசிரியர் என்ன சொல்லுவார்னா, அவரோட கருத்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவர் என்ன சொல்லுவார்னா, இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டில் இந்தின்ற ஒரு மொழி இருக்குல்ல, அந்த ஒரு மொழியை வந்து வணிக நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்து நாடு முழுவதும் ஒரு மொழி அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து மத்திய அரசாங்கம் வந்து கட்டாயமாக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியாவில் இருக்கிற சினிமா தேட்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் மட்டும்தான் அதிகம். ஸோ சவுத் இந்திய மக்களுக்கு வந்து ஹிந்தி மொழி தெரியறதில்லை. ஸோ அதனால் அவங்க வந்து இந்தி படம் பார்க்கணும்னு, அவங்களால இந்தி படம் நேரடியாக பார்க்க முடியறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது. ஒருவேளை அவங்களுக்கு வந்து இந்தியை நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம்னா, அவங்க கண்டிப்பாக வந்து ஹிந்தி மொழியை கற்றுப்பாங்க. ஸோ அது மூலமாக இந்தியோட பொருளாதாரம் நல்லா வளரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம மேலே வந்து இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர்த்து நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த நாலு மாநிலங்கள் பார்த்திங்கன்னா, பொருளாதார ரீதியாக ரொம்ப மிகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலங்களாக இருக்குது. ஒருவேளை இந்த நாலு மாநிலங்களும் தனியாக ஒரு நாடாக இருந்தால், உலகத்தில் வந்து டாப் 30 கண்ட்ரீஸில் வந்து இருந்திருக்கோம் அப்படின்றது நிதர்சனம். இதுதான் இவர் வைக்கிற ஒரு முன்வாதம். நன்றி.